ஹாய், வெல்கம் டு நேச்சுரல் டே டு டே. ஸோ இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறோன்னாக்கா, நம்ம வந்து உளுத்தம் பருப்பு தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும், அப்படியே ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்லாம். அப்புறமா அப்புறமா சப்பாத்திக்கு குட் காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து செய்கிற முறையை வந்து பார்க்கலாம். ஆயில் போட்டுருக்கோம், ஸோ ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வந்து போடுறோம். ஸோ பாருங்கள், உளுத்தம் பருப்பு வந்து போட்டுட்டோம். இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம், நல்லா இது போல் வறுத்துக்கணும். ஸோ நல்லா இது போல் நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளு, ரொம்ப ஈஸி, ஒரு கெக் ஆகிடும். ஒரு 15 to 20 minutes ஆகிடும். பாருங்கள், இது நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஸோ பாருங்கள், நல்லா வதக்கினோம். வதக்கிட்டு இப்போ வந்து மிளகா போடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏன் போடலன்னா, காந்துடும் மிளகா. ஸோ அதுக்கு தான் நான் போடல. இப்போ வந்து மிளகா போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஸோ அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா வதக்கியாச்சு இல்லையா. ஸோ அந்த அந்த தேங்காய் கூட கொஞ்சம் வதங்கட்டும். தேங்காய் வந்து அப்படியே போட்டுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கினா டேஸ்ட்டு வந்து கொடுக்காது. நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காயும் எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. அதான் இது பல உளுத்தம் பருப்போடு போட்டு வதக்கிடுங்க. நான் வந்து நித்திட்டு ஆற வச்சுட்டு இப்போ வந்து மிக்சியில் வந்து நான் போட போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் இது பல மிக்சிக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு. ஸோ நம்ம வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறோம், டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு. அதில் கொஞ்சம் அந்த கடாயில் கொஞ்சம் வாட்டர் போட்டு நம்ம இது போட்டுக்கணும். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரைச்சின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து தாளிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து தாளிக்கிறோம் பாருங்கள். ஆயில் போட்டிருக்கோம், ஆயில் போட்டுட்டு அப்புறமா கடுகு, நெக்ஸ்ட்டு சீரகம் போடுறோம். சீரகம் போட்டுட்டு நல்லா இது வந்து நல்லா பொரிட்டோம், பொரிஞ்சு பிறகு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த பாருங்கள் நல்லா பொரிஞ்சுன்னு இருக்குது. நான் வந்து இப்போ காமிக்கிற மிக்சியில் வந்து அரைச்சேன் இல்லையா. ஸோ அது பாருங்கள், மிக்சியில் அரைச்சிருந்து நல்லா அரைச்சிட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சினே இருக்குது. இத்தி இந்த அந்த அரைச்சதில் வந்து பாருங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம், இது வந்து ஆப்ஷனல். எனக்கு வந்து சட்னிக்கு பெருங்காயம் போட்டாக்கா எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் பெருங்காயம் ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து இதில் விட்டுக்கிறேன் பாருங்கள், விட்டுக்கினாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க, நல்லா கலக்கி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ஈவன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து இது போல் சட்னி ரொம்ப செஞ்சு கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெல்லி வீடியோக்குள்ளே உங்கள் முன்ன வரேன். தேங்க்யூ பா.